ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ் அதாவது ரேஷன் ஷாப்போட ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அடுத்தது மண் எண்ணெய் பங்குகளை நிறுவுதல் மண் எண்ணெய் விநியோகத்தை சீராக்க மண் எண்ணெய் சில்லறை பங்குகள் நிறுவப்பட்டுள்ளன ஒரு மண் எண்ணெய் பங்கு பொதுவாக ஐந்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு சேவை செய்கிறது மண் எண்ணெய் பங்குகள் மூலம் விநியோகம் செய்வது சரியான அளவில் அட்டைதாரர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் இருப்பு இருப்பை உறுதி செய்கிறது தற்போது முன்னூற்றி பனிரெண்டு மண்ணெண்ணெய் பங்குகள் உள்ளன அவற்றில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது கூட்டுறவு மற்றும் நாற்பத்தி மூன்று தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் கழகத்தின் கீழ் செயல்படுகின்றன அனைத்து மண் பங்குகளுக்கும் கையில் வைத்திருக்கும் பில்டிங் இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன அடுத்தது அந்தியோதாய அண்ணா யோஜனா திட்டம் ஏஏ ஒய் அந்தியோதாய அண்ணா யோஜனா திட்டம் ஏஏஒய் நமது மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் எந்த வகைப்பாட்டும் இல்லை என்றாலும் ஏழைகள் அந்தியோதாய அண்ணா யோஜனா அட்டைகள் வழங்கப்படுவதை இலக்காக கொண்டுள்ளனர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இது இப்போது இந்திய அரசால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அந்தியோதாய அண்ணா யோஜனா குடும்ப அட்டைகள் முப்பத்தி ஐந்து கிலோவுக்கு தகுதியானவை ஒரு மாதத்திற்கு அரிசி மற்றும் அரிசி இந்த குடும்ப அட்டைகாரர்களுக்கு இந்த மாநிலத்தில் மட்டும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது இந்திய அரசு ஒரு கிலோவுக்கு ரூபாய் மூன்று செலவாக நிர்ணயித்த போதிலும் இந்த திட்டத்திற்கு திட்டத்தின் கீழ் பின்வரும் வகை நபர்கள் அல்லது குடும்பங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன முதலாவது விதவைகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் ஊனமற்ற நபர்கள் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் குடும்பம் அல்லது சமூக ஆதரவு அல்லது உறுதியான வாழ்வாதார வழிமுறைகள் இல்லாதவர்கள் இரண்டாவது அனைத்து பழமையான பழங்குடி குடும்பங்கள் மூன்றாவது எச்ஐவி பாதித்தவர்கள் தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் நகர்ப்புற வீடற்றவர்கள் சரி ஓகே விவர்ஸ் அவ்வளோதான் இதோட கன்டெட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பண்ணனை தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த செடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ